சமூகத்தினுடைய சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். மற்றும் ஒரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றோம். இந்த பதிவினூடாக நாங்கள் பார்க்க போகின்ற விடயங்களாக, இதுவரை பயன்படுத்தாத ஆயுதங்கள், இஸ்ரேலை எச்சரிக்கும் ஈரான், திடீரென அமெரிக்கா அடுத்த நிலைப்பாடு, எல்லையை மீறும் எந்த கையையும் துண்டிப்போம், எந்த ஆக்கிரமிப்பும் வலுவான பதிலடியுடன் எதிர்கொள்ளப்படும், இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதலுக்கு முன்னர் சைபர் தாக்குதலை மேற்கொண்டதா ஈரான், ஈரானுக்கு ஏற்பட்டுள்ள அச்சம் தீவிரமாகும் பாதுகாப்பு நடவடிக்கை, காசாவில் 6 மாதத்துக்கு பிறகு அமைதியாக உறங்கிய மக்கள் ஈரானின் தாக்குதலால் கதிகலங்கி இருக்கும் இஸ்ரேல், இவை பற்றித்தான் இந்த பதிவினூடாக நாங்கள் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். வாங்க காணொலிக்குள் போகலாம். ஈரானின் தாக்குதலுக்கு இஸ்ரேல் பதிலடி கொடுக்க தயாராகி வருவதாக கூறப்பட்டு வரும் நிலையில், எதற்கும் தயாராகவே இருப்பதாக ஈரானும் கூறியுள்ளதால் அங்கு பதற்றமான சூழல் ஏற்பட்டுள்ளது. மத்திய கிழக்கு பகுதியில் ஏற்கனவே இஸ்ரேல் ஹமாஸ் போர் நடக்கும் நிலையில் இப்போது மற்றொரு பதற்றமான சூழல் உருவாகி வருகிறது. இஸ்ரேல் ஈரானிடையே தொடர்ந்து பதற்றம் அதிகரித்து வருகிறது. கடந்த சனிக்கிழமை நள்ளிரவு இஸ்ரேல் மீது ஈரான் சரமாரியாக ஏவுகணை தாக்குதல் நடாத்தியது. இது சர்வதேச அளவில் மிகப்பெரிய அளவில் பதற்றத்தை ஏற்படுத்தியது. இந்த தாக்குதலை இஸ்ரேல் சமாளித்து விட்டது. பெரிய அளவில் சேதம் இல்லை என்ற போதிலும் இது புவிசார் அரசியலில் குழப்பத்தை ஏற்படுத்தியது. இதற்கிடையே ஈரான் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்க இஸ்ரேல் ரெடியாகி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதற்கு இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவின் முடிவுக்காக காத்திருப்பதாகவும் இஸ்ரேல் ராணுவ தளபதி கூறியுள்ளார். இஸ்ரேல் தாக்குதல் நடத்தினால் அதற்கு நொடிகளில் பதிலளிப்போம் என்ற ஈரான், தேவைப்பட்டால் இதுவரை பயன்படுத்தாத ஆயுதங்களை கூட பயன்படுத்துவோம் என்று கூறி அதிர்ச்சி கொடுத்துள்ளது. இது மத்திய கிழக்கு பகுதியில் பதற்றத்தை அதிகரிப்பதாகவே காணப்படுகிறது. ஈரான் தாக்குதல் தொடர்பாக இன்று இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தனது அமைச்சரவை கூட்டத்தை நடத்தவுள்ளார். 24 மணி நேரத்திற்குள் பெஞ்சமின் நெதன்யாகு நடத்தும் 2வது கூட்டம் இதுவாகும். இதுவரை பதில் தாக்குதல் தொடர்பாக இஸ்ரேல் எந்த ஒரு முடிவையும் எடுக்காத நிலையில் இது முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. இருப்பினும் இஸ்ரேல் தன்னை தற்காத்துக் கொள்ள தேவையான அனைத்தையும் செய்யும் என்று நெதன்யாகு அமெரிக்க உயர் அதிகாரி ஸ்டீவ் ஸ்காலிஸுடனான தொலைபேசி உரையாடலில் கூறியதாக இஸ்ரேல் பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. அதே நேரம் ஈரானும் கூட இஸ்ரேல் என்ன செய்தாலும் அதற்கு பதிலடி தர ரெடியாகவே இருக்கிறது. இது தொடர்பாக ஈரான் தளபதி கூறுகையில், நாங்கள் எங்களால் என்னவெல்லாம் முடியும் என்பது குறித்து ஆய்வு செய்கிறோம். பல ஏவுகணைகள், ட்ரோன்கள் ஏவுவது ஒரு பதிலடி இருக்கும். சரியான நேரத்தில் மிகப்பெரிய அளவில் பதிலடி கொடுக்க நாங்கள் காத்திருக்கிறோம் என்றார். நேற்று தான் நெதன்யாகு தனது அமைச்சரவை கூட்டத்தை நடத்தினார். அதில் ட்ரோனுக்கு பதிலடி கொடுக்க என்ன மாதிரியான நடவடிக்கைகளை எடுக்கலாம் என்பது குறித்து தீவிரமாக ஆலோசனை நடைபெற்றது. இருப்பினும் அதில் இறுதி முடிவு எதுவும் எடுக்கப்படவில்லை. இஸ்ரேல் ஏதாவது பதில் தாக்குதல் நடத்தினால் அதை சமாளிக்க ரெடியாக இருப்பதாக ஈரான் தெரிவித்துள்ளது. இதற்கான விரிவான போர் உத்திகளை வகுத்துள்ளதாகவும், இஸ்ரேல் தாக்குதலை நடத்தினால் இதுவரை பயன்படுத்தாத ஆயுதங்களை பயன்படுத்த தயாராக இருப்பதாகவும் கூறியிருக்கிறது. இருப்பினும் சர்வதேச நாடுகளின் அழுத்தம் அதிகமாக இருப்பதால் இஸ்ரேல் பதில் தாக்குதல் நடத்த வாய்ப்புகள் குறைவு என்றே கூறப்படுகிறது. அமெரிக்கா தொடங்கி உலகின் பல நாடுகளும் இஸ்ரேல் நிலைமையை மோசமாக்க கூடாது என்றே கூறியுள்ளனர். இஸ்ரேல் ஈரானிடையே போரை விரும்பவில்லை என்று கூறியுள்ள அமெரிக்கா அந்த பிராந்தியத்தில் அமைதியை விரும்புவதாக தெரிவித்துள்ளது. கடந்த April 1 சிரியாவில் உள்ள ஈரான் தூதரகம் மீது நடத்தப்பட்ட ஏவுகணை தாக்குதலில் டாப் தளபதிகள் உட்பட பலர் கொல்லப்பட்ட இந்த தாக்குதலுக்கு இஸ்ரேல் அதிகாரப்பூர்வமாக பொறுப்பேற்கவில்லை. இருப்பினும் இஸ்ரேல் தான் இந்த தாக்குதலை நடத்தியிருப்பதாகவே ஈரான் பதிலடி தாக்குதலை சனிக்கிழமை இரவு நடத்தியமை குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் ஈரானிய ஆயுதப்படைகளின் செய்தி தொடர்பாளர் கூறுகையில், நாங்கள் மேற்கத்திய நாடுகளுடன் போரை விரிவுபடுத்த முயற்சிக்கவில்லை, ஆனால் அதன் எல்லையை மீறும் எந்த கையையும் துண்டிப்போம், இஸ்ரேல் அல்லது அதன் ஆதரவாளர்களிடமிருந்து எந்த ஒரு ஆக்கிரமிப்பும் முன்பை விட வலுவான பதிலடியுடன் எதிர்கொள்ளப்படும், எங்கள் முதல் பதில் எங்கள் வலிமையின் ஒரு பகுதியை காட்டியது மற்றும் நாங்கள் உங்கள் மேம்பட்ட ரேடார் மற்றும் வான் பாதுகாப்பு அமைப்புகள் போன்றவற்றை பயன்படுத்த தயாராக உள்ளோம் என தெரிவித்துள்ளார். இதனிடையே ஈரான் அணு ஆயுதங்களை உருவாக்கியதற்கான ஆதாரம் இல்லை என்றும், பிராந்தியத்தில் சமீபத்திய பதற்றங்கள் கூட ஈரானின் அணுசக்தி தளங்களை சீர்குலைக்கவில்லை என்றும் சர்வதேச அணுசக்தி நிறுவனத்தின் இயக்குனர் ரஃபேல் க்ரோசி தெரிவித்துள்ளார். ஈரானின் அணுசக்தி திட்டத்தில் ஏற்பட்டுள்ள புதிய முன்னேற்றங்கள் குறித்து செய்தியாளர்கள் கேட்டபோது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இது குறித்து மேலும் தெரிவிக்கையில், ஈரான் அதிக அளவில் செறிவூட்டப்பட்ட யுரேனியம் இருப்புகளை கொண்டிருப்பதாக சில அரசியல் கூற்றுக்கள் சர்ச்சையை ஏற்படுத்துவதனால் அந்த நாட்டில் அணு ஆயுதங்கள் உள்ளன என்று அர்த்தமல்ல.
அல்ல. ஏஜென்சியை பொறுத்தவரை நிச்சயமாக பொது கருத்துக்களை வெளியிடும் போது நாம் கவனமாக இருக்க வேண்டும். ஈரானிடம் அணு ஆயுத திட்டம் உள்ளது என்பதற்கான எந்த தகவலும் அல்லது அறிகுறிகளும் எங்களிடம் இல்லை. மேலும் ஐநா அங்கீகரிக்கப்பட்ட ஒப்பந்தத்தின் 26 மற்றும் 36 பிரிவுகளில் குறிப்பிடப்பட்டுள்ள பல கட்டங்களில் JCPOA-இன் கீழ் ஈரான் தனது கடமைகளை குறைத்தது என்று தெரிவித்துள்ளார். இது தவிர இஸ்ரேல் தலைநகரை தாக்குவதற்கு முன் ஈரான் சைபர் தாக்குதல் மூலம் இஸ்ரேல் நகரங்களில் மின்சாரத்தை இழக்க செய்துள்ளதாக பிரித்தானியாவில் இருக்கும் ராணுவ ஆய்வாளர் கலாநிதி அரூஸ் தெரிவித்துள்ளார். இந்த நூற்றாண்டின் மிக சிறந்த திட்டமிட்ட தாக்குதலாக ஈரானின் இந்த தாக்குதலை படைத்துறை ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். இஸ்ரேல் மீதான தாக்குதலின் சூத்திரதாரியாக ஈரான் இருந்தாலும் ஈராக், சிரியா மற்றும் லெபனான் இணைந்து இந்த தாக்குதலை மேற்கொண்டுள்ளனர் என்ற தகவலும் கசிந்து வருகிறது. இதனால் 180 பாகையில், அதாவது தனது எல்லையை சுற்றியும் இஸ்ரேல் தனது பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. இதே நேரம் ஈரானிடமிருந்து ஜோர்டான், பிரித்தானியா, பிரான்ஸ் மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகள் இணைந்தே இஸ்ரேலை பாதுகாத்தது என கூறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை ஈரானிய அணுசக்தி நிலையங்களை இஸ்ரேல் தாக்கக்கூடும் என்று சர்வதேச அணுசக்தி நிறுவனத்தின் தலைவர் கவலை வெளியிட்டுள்ளார். இது தொடர்பில் சர்வதேச அணுசக்தி நிறுவனம் டைரக்டர் ஜெனரல் ரஃபேல் குரோசி கூறுகையில், பாதுகாப்பு பரிசீலனைகளை கருத்தில் கொண்டு ஈரான் தனது அணுசக்தி நிலையங்களை ஞாயிற்றுக்கிழமை மூடிவிட்டது. திங்களன்று அவை மீண்டும் திறக்கப்பட்ட போது நிலைமை முற்றிலும் அமைதியாக இருப்பதை காணும் வரை அதன் நடவடிக்கைகளை சர்வதேச அணுசக்தி நிறுவனம் நிறுத்தி வைத்துள்ளது. ஆனால் இது எங்கள் ஆய்வு நடவடிக்கையில் தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை. எனவே நாங்கள் இன்று செவ்வாய்க்கிழமை மீண்டும் அணுசக்தி நிலையங்களின் நடவடிக்கைகளை தொடங்க போகிறோம் என்று குரோசி நியூயார்க்கில் செய்தியாளர்களிடம் கூறியுள்ளார். ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்துவதற்கான சாத்திய கூறுகள் குறித்து நாங்கள் எப்போதும் அக்கறை கொண்டுள்ளோம் என்றும் தீவிர கட்டுப்பாட்டை பேணுவதாகவும் கூறியுள்ளார். 6 கால போருக்கு பின்னர் முதல் முறையாக அமைதியான இரவை கழித்துள்ளனர் காசா மக்கள். அதே நேரம் இஸ்ரேலியர்கள் தூக்கமில்லாத இரவை கழித்துள்ளதாக நியூயார்க் டைம்ஸ் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. சனிக்கிழமை இரவு ஈரான் நடத்திய வான்வழி தாக்குதலின் போது இஸ்ரேல் போர் விமானங்களின் சத்தம் காசாவில் இருந்து மறைந்துவிட்டதாக நியூயார்க் டைம்ஸ் தெரிவித்துள்ளது. 6 சலசலப்பு மற்றும் வெடிசத்தங்களுக்கு இடையே காசா மக்கள் அமைதியான இரவை கழித்துள்ளதாக காசாவால் சமூக ஆர்வலர் ஒருவர் தனது இன்ஸ்டாகிராம் பதிவில் தெரிவித்துள்ளார். மற்றொரு சமூக ஆர்வலர் காசா தெருவில் நடப்பதை வீடியோ மூலம் பதிவு செய்து இன்ஸ்டாகிராமில் வெளியிட்டுள்ளார். அவ்வீடியோவில் வானம் அமைதியாக இருக்கிறது, என்னால் நம்ப முடியவில்லை என குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் அகதிகள் முகாமில் உள்ள பலஸ்தீன் மக்கள் தெரிவிக்கையில், இஸ்ரேல் தளங்களை குறிவைத்து ஏவுகணை வீசப்பட்டதை கேள்விப்பட்டு நாங்கள் மகிழ்ச்சி அடைந்தோம். ஆனாலும் எங்களால் இந்த செய்தியை நம்ப முடியவில்லை. ஈரானின் ஏதிவினையை இந்தளவிற்கு எதிர்பார்க்கவில்லை. இஸ்ரேலை வேண்டாம் என எதிர்க்கும் ஒரு நாடு இருப்பது எங்களுக்கு நிம்மதியாக இருக்கிறது என தெரிவித்துள்ளார். இதேபோல் பலஸ்தீன் விடுதலை குழுக்களும் ஈரானை பாராட்டியுள்ளன. மேலும் இஸ்ரேலை பாதுகாப்பதற்காக ஈரானுக்கு எதிராக எடுக்கப்படும் அனைத்து முயற்சிகளும் மற்றும் நடவடிக்கைகளை எதிர்ப்பதாக அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இந்த பதிவானது நிறைவுக்கு வருகிறது. இந்த பதிவு பற்றி உங்களது கருத்தை கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிடுங்கள். மற்றொரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்திப்போம். நன்றி, வணக்கம். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா .com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.